நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் தான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 200 கிராம் ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். 1 கொதிலேயே ஜவ்வரிசி வெந்துடும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால இப்போ ஜவ்வரிசி வந்து 1 கொதி வந்துருச்சு. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசியை. வடிகட்டி பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி அலசிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுனால ரொம்ப கொழகொழன்னு இல்லாமல் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் 200 ml பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். பால் சூடாக தான் இருக்குது, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஜவ்வரிசி கூட இந்த பாலும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 கொதி வரமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் 5-6 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நான் 1/2 முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 க்கு அப்புறம் 1 சேர்க்கறதுனால நமக்கு வந்து இந்த பாயசம் வந்து நல்லா ஆறிடும். கொஞ்சம் மிதமான சூடாயிடும். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நான் நாட்டு சர்க்கரை 200 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. மொத்தமாக சேர்த்துட்டோன்னா பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். நாட்டு சர்க்கரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறிக்கோங்க. ஒரு 3 பேட்சாக இந்த மாதிரி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம இனிப்பு சுவையை கொஞ்சம் கூட்டி காட்டுறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் 1/10 முந்திரி பருப்பை 2 உடச்சி இந்த மாதிரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி திராட்சை, அதையும் இந்த மாதிரி பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் பொறிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.